என்ன எல்லாரும் வந்தாச்சா? வேற 4 பேர் விட்டு போச்சு, 3 பேர் விட்டு போச்சுன்னு அப்புறம் என்கிட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, விட்டுட்டு போயிட்டான்னு. எல்லாரும் வந்தாச்சுல பெரிய பொண்ணு, அவ்வளோரையும் ஏமாத்திட்டு வீட்டுல இருந்து வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது. இந்த நண்டு சிண்டுகளெல்லாம் ஏமாத்திட்டு விட்டுட்டு வர்றது இன்னும் கஷ்டமா போகுதுச்சு. ஏலா உன் மகளும் வரேனாளா? ஆமா அவ்வளவும் வருவேங்குதுவே. ஏலா உமா, உன் மாமியார் அத்தனார் எல்லாரும் வீட்டுல தானே நடப்பவே, அவியலையும் கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல? எதுக்கு அவியலுக்கும் நான் தண்டாளதுக்கா? ஏலா ஆடி தள்ளுபடியில தானே துணி எடுக்கா, ஆளு கூட எடுத்து கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. சும்மா அருங்க பத்திராளியை கொண்டீங்க வேற. காய்கறி மளிகை பொருள்லாம் என்ன விலை விற்கிது? 1 மாசத்துக்கு இங்கே டேரா போட்டுட்டு உட்கார்ந்துருக்குது, அது வீட்டுக்கு போகாம. இதில் நான் துணி வேற எடுத்து கொடுக்கணுமாக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் வேற எடுத்து கொடுன்னு சொல்லியாரு, 4 கிளி கிழிச்சேன். அப்புறம் வாயை முடிக்கிட்டு இருந்தார். சரி சொல்லியிருக்காருல, நீ எடுத்து கொடுக்கலனா இனிமேல் அவரு எடுத்து கொடுப்பாரு. நீ என்ன ஒரு 500-600 ரூபாயில பார்த்து குறைச்சி எடுத்து கொடுப்பா. உங்கள் வீட்டுக்காரனா நல்ல துணியாக நல்லா 2000-3000 ரூபாய்க்கு எடுத்து கொடுப்பாரு. வவுசா வாங்கிட்டு போவோம். கொடுப்பாரு கொடுப்பாரு, நல்லா கொடுப்பாரு, நான் விடுவேனாக்கோ. அப்படி எடுத்து கொடுத்தது மட்டும் எனக்கு தெரியட்டும், அப்பதானே இருக்கு அவருக்கு கச்சேரி. நானும் கடையில போயிட்டு தான் முடிவு பண்ணணும் இருக்கேன். ஆமா சோனி, உனக்கு யாரும் இப்ப துணி எடுத்து தரேன்னு சொன்னா? இப்ப வாயை மூடு, அம்மா அதெல்லாம் எடுத்து தருவா, வீட்டுல வச்சு அப்படிதான் சொல்லுவா. சொல்லுவா சொல்லுவா, நம்ம வீட்டுல வச்சு என்ன டீலு? நான் எடுக்கிற துணியில் நீ எப்பன்னா ஒருக்கா அதை எடுத்து போடலாம், அதானே டீலு? நீ என்ன புதுசாக இப்போ துணி எடுத்து கேட்க போறேன்னு சொல்றா? அப்படிலாம் இல்லை பூமாரி, கடையில் எங்கள் அம்மா எடுத்து தருவா, இவன் சும்மா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. எவன் பூமாரி போய் சொல்றா, எங்கள் அம்மா எனக்கு மட்டும் தான் காலேஜுக்கு எடுத்து தரேன்னு சொன்னா, இவன் இப்போ சும்மா புழுவிக்கிட்டு இருக்கா. எல்லாம் அங்கே என்ன சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிய? இல்லைம்மா பேசிக்கிட்டு இருக்கோம். லட்சுமி அக்கோ, நீங்களாம் உள்ள முத கடைக்குள்ள போங்க, நான் காரை விட்டுட்டு வரேன். காரை பார்க் பண்ண போறியோ? ஆமா லட்சு, நீங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு முன்னாடி போங்க. சரி பெரிய பொண்ணு, எல்லாரும் வாங்க, நம்மளும் போவோம், அவ காரை பார்க் பண்ணிட்டு வரட்டும். நாலு முடி, எனக்கு விவரம் தெரியும் போது நான் அந்த கடையை பார்த்தேன், சின்ன கடையா இருந்தது. இப்ப என்ன பெரிய கடையை கடல் மாதிரி கட்டி வச்சிருக்கான் பாருங்க. ஆமா பாத்தியாம்மா, 4-5 மாடி எக்ஸ்ட்ரா கட்டி விட்டானே. அடே அப்ப அவ்வளவு ஒரு போசையும் பாருங்க. சோனி நீ தானே எப்பயும் கையில போன் வச்சிருப்பா, இந்த கும்பல அப்படியே ஒரு போட்டா எடு. இந்தா எடுத்துட்டா போச்சு. அதுக்குதான் ஆனா லட்சுமி, ஆனா ஒரு 5 பைசா குறைக்க முடியுங்க லட்சுமி, அதனாலதான் இந்த கடைக்காரன் கடல் மாதிரி கடையை போட்டிருக்கான். அதான் 5 பைசா குறைக்க முடியுங்கன்னு தெரியல, அப்புறம் எதுக்கு இந்த கடைக்கு எங்களை கூப்பிட்டு வந்தியே? இல்லை ஆடி ஆப்பர்னு போட்டிருந்தான், அதான் கூப்பிட்டு வந்தேன். 5 பைசா குறைக்க மாட்டாங்கியே, வேற அவன் எப்படி ஆடி ஆப்பர் போடுவான் போங்க, நல்லா ஏமாந்து போறோம். உங்களோட நம்பி நான் வேற பிள்ளை குட்டியெல்லாம் ஏமாத்தி விட்டுட்டு வந்திருக்கேன். இன்னும் யாரும் உள்ள போகலையா? எல்லாரும் இங்கதான் கீழக்கும். இந்த கடைக்குள்ள போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு நிக்கோ. யாழா உமா என்னாச்சு? உங்க மைனியவே கேளு. எல்லாம் பெரிய பொண்ணு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வரட்டும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், வா உள்ள போலாம். ஆ சரி லட்சு வாங்க உள்ள போய் நீங்களும் துணியெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்திருக்கலாம், எதுக்கு எனக்கு போட்டு வெயிட் பண்ணனும்? எல்லாம் எங்க போறீங்க, எங்க வாங்க? என்னது இந்த படிக்கட்டு இப்படி நகருது? எம்ம நீயும் வா இந்த படிக்கட்டுல, இப்படிதான் வரணும். இல்லை பெரிய பொண்ணு, இதுலயே போனோம், இதை பார்க்கவே பயமா இருக்க, இவ்வளோ என்னமோ ஆற்றுல வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போற மாதிரி தான் போகுது அந்த படிக்கட்டு. லட்சு ஆமா இந்த படிக்கட்டில் தான் போனோம், இதுக்கு பேர் எஜக்கலேட்டர். என்னலாம் சொல்றீங்க, இதுலயே போனோம், இதை பார்க்கவே பயமா இருக்கு, நம்மளை இழுத்து தள்ளி விட்டுரும் போல இருக்க. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, வாங்க அவ்வளோரும் இதில் தான் போனோம். ஐயோ நமக்கும் போக பயமா உள்ள இருக்கு, ஃபர்ஸ்ட் பெரிய பொண்ணை போக சொல்லுவோம், பின்னாடியே நம்மள அவ கையை பிடிச்சிக்கிட்டு ஏறிட வேண்டியது தான். நீ முதப்போ, உன் பின்னாடியே நாங்கள் எல்லாம் வந்துடுறோம். ஆமா அந்த வளர்ந்த மாடை முத போ சொல்லுங்க, இந்த பிள்ளை எல்லாம் விறுவிறுனு மேலே ஏறி போயிட்டுவேன், எங்கன்னு கிடக்குதுவெல்லாம் தெரியல, காணாம போறதுக்குள்ள நம்ம அதுகிட்ட போயாகணும். ஆமா பத்திராளியக்கோ, இந்த பிள்ளைகள் எங்கனா ஓடிக்கிட்டு சாடிக்கிட்டு அலையும். சரி சரசக்கோ, அப்படியே என் கையை பிடிச்சிக்கிட்டே ஏறிடுங்க சரியா? அந்த படியில ஒரு வரியறி வரியா வருதுல்ல, அந்த பள்ளத்துல நிக்க கூடாது, அந்த சமமா இருக்குல்ல அதுலதான் காலை வைக்கணும். சரி நீ சொன்ன மாதிரி பண்ணிடுவோம். இங்க பாருங்க அவ்வளோரம் படிக்கட்டு மேலதான் கால வைக்கணும், சைடுல எல்லாம் பிடிச்சி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க கூடாது, வேற அங்கனேதான் விழுந்து கிடப்பிய தலை குப்புற. எல்லாம் நீ சொல்லும் போதே பயமா உள்ள இருக்கு, முன்னாடி இந்த கடையில படிக்கட்டு தானே வச்சிருந்தேன் அந்த கடைக்காரன், இப்ப எதுக்கு இந்த மிஷினை போட்டா, இந்த மிஷினுல எப்படி யாரி போவாவன்னு?
அதானே வயசான காலத்துல வயசானவையெல்லாம் எப்படி இதுல ஏறிக்கிடுவாங்கன்னு இந்த படிக்கட்டை போட்டு தொலைஞ்சா ஏன் வயசானையெல்லாம் அந்த கடைக்கு வரக்கூடாதுன்னா அடே அப்ப அன்னைக்கு தான் எங்க மைனி வயசாயிருச்சுன்னு ஒத்துக்கிட்டு இருக்குது இல்லாட்டினா எப்ப பார்த்தாலும் மேக்கப் நல்லா போடும் லட்சி இப்ப இந்த மாதிரி படிக்கட்டு தான் எல்லா இடத்துலயும் இருக்கு நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நீங்க கஷ்டப்பட்டு மேலே ஏற வேண்டாம் அதுல ஒரு படிக்கட்டுல நின்னா போதும் அதுவே உங்களை மேலே கொண்டு சர்றன்னு கொண்டு விட்டுரும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன்லாம் போயிருக்கீங்களா இல்லையா அங்க கூட இதெல்லாம் வந்துட்டு நான் இன்னைக்கு ட்ரெயின்ல போனேன் இந்த ஊரே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன் சரி ஒரு நாள் உங்களை ட்ரெயின்ல கூட்டிட்டு போறேன் இப்ப வாங்க கையை பிடிச்சிக்கிடுங்க அப்படிதான் ஐயோ என்ன ஒருபடியா இழுக்குது ஐயோ பத்ரலி நான் வரமுண்டேன் ஐயோ படிக்கட்டுல தலையில குட்டிட்டு போறாளோலே ஐயோ பத்ரலி அக்கா எந்திரிங்க அங்க பாரு மேல ஏறிறதுக்கு என்ன பாடுபடுதுன்னு ஆமா பச்சந்தியா நல்ல வேளை நம்ம மேல வந்துட்டோம் இல்லட்டினா இதுவே கூட கடந்தனா நம்ம அசிங்கப்பட்டு நடக்கணும் ஐயோ பாவம் பே அங்க பாரு உங்க அம்மா அங்க இழுத்து விட்டுட்டாங்க சின்ன குட்டி அம்மையே பொத்துன்னு விழுந்து கிடக்காத பாரு ஐயோ ஆமா பாவம் பே எங்க அம்மா நான் போய் எங்க அம்மையை கூட்டிட்டு வரட்டுமா இரு இரு சின்ன பொண்ணு என்னதான் பண்றாவன்னு பாக்கலாம் அதான் பெரிய பொண்ணத்தெல்லாம் இருக்கவளா யாராவது கூட்டு வருவாவ பாக்க பாவமா இருக்குவே இந்த மாதிரி படிக்கட்டுலாம் அவிய ஒரு நாளும் யாருனது இல்ல எங்க அம்மையும் தான் யாருனது இல்ல அங்க பாரு உங்க அம்மையும் எங்க அம்மையும் கீழே தான் நின்றுட்டு இருக்காவ உமா அக்கா தலையிலே படுத்து உருண்டுகிட்டு வராவ நம்ம அவிய கூட நின்னு ஒவ்வொருத்தரா கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கணும் போல இருக்கு சே தப்பு பண்ணிட்டோம் ஆமா சின்ன பொண்ணு வாரியா நீ உங்க அம்மையை கூப்பிட்டு வா நான் எங்க அம்மையை கூப்பிட்டு வரேன் ஆ சரி ஜோ நீ வா இப்ப இருங்க என்னதான் பண்ணியாவன்னு பாக்கலாம் ஏக்கா நீங்களே யாரிக்கிட முடியே வேற எப்படிக்கோ நீங்க சேலை எடுத்து எங்களை வந்தியே நான் வரும்போது இங்கெல்லாம் கீழே போட்டிருந்தானு லட்சுமி நிறைய சேலைவெல்லாம் அதுலதான் நாங்க எடுத்தோம் இன்னைக்கு பார்த்தா இந்த இடம் வெறிச்சோடி கிடக்கு மேல கடைவெளிலதான் அவ்வளவு துணியும் வச்சிருப்பானுவ போல இருக்கு என் மோவனும் நானும் தான் இந்த கடைக்கு வந்தோம் அவன் இப்படி பெரிய கடைவெளிலதான் எப்பயும் துணி எடுப்பான் அதனால சரி அவன் கூப்பிட்டு வந்தானு இங்க வந்தேன் அப்ப நிறைய துணி போட்டிருந்தான் ஆப்பர் ஆப்பர்னு இங்க உள்ள வந்து பார்த்தா இன்னைக்கு ஒன்னும் ஆப்பர் இல்ல போல தெரியுது எல்லாவளும் என் முடிய பிச்சு எடுத்துருவாள் இன்னைக்கு எனக்கு வேற அது வேற பயமா இருக்கு இந்த படிக்கட்டுல யாரவும் தெரியல ஆமாக்கோ பயமா இருக்கு இந்த படிக்கட்டுல யாரையோன்னு கீழே விழுது காலகையே உடச்சிட்டு அடக்கப்படாது பத்தியில நம்ம பேசாட்டிக்கு வேற பக்கத்துல இருக்க கடைகளுக்கு போவோம்னு சொல்லி பாப்போமா எங்க லட்சுமி இனிமே இவ்வளவு கேப்பாளுவே அவ்வளவும் அடிச்சு பிறண்டு மேல பெய்யாச்சு இனிமே கீழே வாங்கன்னு கூப்பிட்டேன்னா நம்மள காட்டு கத்து கத்துவாளுவே இந்த பிள்ளைகள் வேற சொல்லி பேச்சு கேட்காம முத ஆளா முந்திரிக்கொட்டை கணக்கா ஓடிட்டுவேன் எங்க போச்சுன்னு தெரியல எம்மோ இல்ல அவ்வளோ முந்திரிக்கொட்டை கணக்கா முந்திக்கிட்டு பேட்டியே எங்களுள்ள ஒத்தையில போட்டுக்கிட்டு அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு நாங்க ரெண்டு பேரும் வந்தோம் ஆமா எம்மோ நீ என் கையை பிடிச்சிக்க நான் உன்னையும் மேல கூட்டிட்டு போறேன் அதெல்லாம் என்ன வேண்டாம் வேற கடைக்கு போவோம் அவ்வளோரையும் வர சொல்லுங்க பக்கத்துல சின்ன கடையில போய் துணி எடுக்கலாம் எம்மோ என்ன சொல்றா நீ தானே இங்க தானே ஆடி ஆப்பர்ல துணி போடியாவன்னு சொன்னா இப்ப வேற கடைக்கு போவோங்க இந்த கடையில ஆடி ஆப்பர்லாம் முடிஞ்சு போச்சா எம்மோ போவ சும்மா போய் சொல்லாத ஏன்னா ஆடியே முடியல வேற எப்படி ஆடி ஆப்பர் முடிஞ்சு போவோம் எம்மோ வாமோ சும்மா நீ இந்த படிக்கட்டுல யார பயந்துகிட்டு இப்படி சொல்லாத வா நான் உன்னைய கூட்டி போறேன்னு சொல்றேன்ல என்ன பாக்குறீங்க அப்படியாம்மா நல்ல மரியாதையான பிள்ளையா இருக்கியே வணக்கம்மா வணக்கம் நாங்க இங்க துணி பார்க்க வந்திருக்கோம்மா ஓகே மேடம் நீங்க எந்த மாதிரியான துணி பாக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஃப்ளோர் சொல்லுவேன் மேடம் நீங்க அந்த ஃப்ளோர்ல போய் பார்க்கலாம் அப்படியாம்மா என் பிள்ளைகளு காலேஜ் ஸ்கூல் எல்லாம் படிக்குதுவே அது வரைக்கும் ஏத்த மாதிரி துணி பார்க்கணுமா இந்தாங்கன்னு கழுவேன் இளங்க முன்னாடி ஓடியாங்க வேற துணி வேலை பார்த்துட்டு அடப்பாளுவேன் இங்க வாங்க இந்த அக்கா சொல்லியல்ல அங்க போய் எடுக்கலாம் என்னம்மா இந்த அந்த வேலை செய்ய பிள்ளை ஒண்ணு சொல்லியா பாரு அது என்னன்னு கேளுங்க மேடம் இந்த வயசு பிள்ளைங்களுக்கு துணி வந்து எல்லாமே தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கு அங்க போய் பாருங்க ஏம்மா தேர்ட் ஃப்ளோர்னா என்னதுமா லெச்சு தேர்ட் ஃப்ளோர்னா மூணாவது மாடி அப்படியா மூன்றாவது மாடிக்கு செல்லுங்கம்மா அங்க எல்லாமே இருக்கு சரிம்மா நாங்க போறோம் உனக்கு ரொம்ப நேரம் எப்படி கை வச்சிருக்கியா கை வலிக்காத இவ்வளவு மரியாதை எல்லாம் வேண்டாமா கையை கீழே போடு தேங்க்யூ மேடம் எவ்வளவு மரியாதையான பிள்ளையா இருக்கு ஏலா மறுபடியும் மூணாவது மாடின்னா இந்த மாதிரி படிக்கட்டுலதான் மேல ஏறணுமா ஆமா லெச்சு ஆமாம்மா இப்பெல்லாம் இங்கே படிக்கட்டுலாம் கிடையாது இந்த எக்ஸ்கலேட்டர் தான் என்ன எக்ஸ்கலேட்டரோ கால்குலேட்டரோ இதுலலாம் நம்மளால ஏறிக்கிட முடியாதம்மா நான் இங்கே இருக்கேன் நீங்கள் போய் மூணாவது மாடியில் உங்களுக்கு வேணுங்கிற துணியை எடுங்க போங்க ஐ ஜாலி சோனி ஒடியா நம்ம மூணாவது மாடியில் போய் துணி எடுப்போம் அம்மா வரலையா எம்மா ஏன் இப்போ வரமாட்டேங்க அந்த படியில் ஏற பயமாவா இருக்கு நான் வேணா கூட்டு போறேன் வா இல்லை வேண்டாம் நீங்கள் போய் பாருங்க வேணா நான் அப்புறம் வரதா இருந்தா உங்களுக்கு போன் அடிக்கேன் அப்போ வாங்க
நீங்கள் போய் இப்போ துணியை பாருங்க. வேற நீங்களும் நேரம் ஆக்குவிய, எனக்கு கால் வலிக்கும். நாங்கள் நாங்கள் சேலை பார்க்க, எங்கள் சேலை எல்லாம் இங்கே தான் இருக்கு. அப்போ சரி, நீ மேலே வரணும்னா எனக்கு ஒரு போன் அடி, நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். ஆ சரி துணி. எம்மா நானும் மேலே போய் துணி எடுக்கேன். ஆ சரி போ போ. எம்மா நானும் போகிறேன். ஆ போ, நல்ல துணியாக பார்த்து எடு. ஆ சரிம்மோ. எப்போ வாங்க போகலாம். உமா இந்த துணியை நான் போட்டால் எப்படி இருக்கும்? அப்படியே புது கல்யாண பொண்ணு மாதிரி இருக்காது. கேவலமாக இருக்கும். இந்த மாதிரி துணியெல்லாம் எனக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். போறாம பிடிச்சவா. ஏக்கோ ஆபர்னு ஒரு இடத்துலயும் போடலையேக்கோ, இல்லைன்னா ஆடி தள்ளுபடி ஆடி தள்ளுபடின்னு அங்கங்க என்னத்தையாவது ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருப்பானு விளக்கோ. அதானே கடை விட கீழே சின்ன சின்ன கடைவெல்லாம் போட்டிருந்தானுவலாம் ஆடி ஆபர்னு சொல்லி போட்டு. அது ஒரு நாள் சேல்ஸா என்னமோ போட்டு முடிச்சுட்டானுவலாம். பத்துக்க பத்திராளியக்கா இப்பதான் சொன்னாவே, வேற கடைக்கு போகுமான்னு கீழே வச்சே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாவே. நீங்களும் அதுக்குள்ள மேலே வந்துட்டிய, அதனால வேற நாங்களும் மேலே வந்துட்டோம். ஐயே அப்ப ஆடி ஆஃபர் இல்லையே அந்த கடையில. சரசு நான் என் மொபைல் கூட வரும்போது நேற்று போட்டிருந்தேன் சரசு, இன்னைக்கு பார்த்தா இல்லை. நாங்களும் கீழே வாங்கிட்டு அப்படியே போயிட்டோம். இந்த படிக்கட்டுலலாம் நாங்கள் மேலே யாரவே இல்லை. நினச்சேன் நீங்கள் திரு திருன்னு முழிக்கும் போதே நினச்சேன். ஆடி ஆஃபர்னு சொல்லி ஏமாற்றி கூட்டுட்டு வந்துட்டியல்ல. எல்லாம் வேணும்னா வேற கடைக்கு போவோம், அங்கெல்லாம் ஆஃபர் போட்டிருக்கானு, அங்கே போய் வேணா பார்ப்போம். ம் ம், கடைக்குள்ளே வந்துட்டு ஒன்றும் வாங்காமல் சும்மா வெறுங்கையோடு போனால் என்ன நினைப்பாவே? ஓசியில் காற்று வாங்க ஏசி ஆற்று வாங்க வந்திருக்காவன்னு நினைக்க முடியாதே. அடே அப்பா, உமாக்கு வெக்கமான சூடு சோரணெல்லாம் இருக்கா? பெரிய பொண்ணு சும்மா இரு, பெரிய பொண்ணு விளாடாத. ஏல உமா உனக்கு இங்கே வாங்க மணம் இருந்தால் வாங்கு, வாங்க மணம் இல்லைன்னா இரு. இங்கே ஏதாவது எடுக்கணும்னா பிள்ளைங்க எடுத்துகிட்டு வரட்ட, வேற கடைக்கு போய் வாங்குவோம். ஏக்கோ அந்த வேலை செய்கிற பிள்ளைகிட்டே எதுக்கும் கேட்டு பார்ப்போமா? ஆமாம், இன்னொருக்கா தெளிவாக கேட்டு பார்ப்போமா சரசு. நானும் பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும் ஆடி ஆப்பர்னு சொன்னாவளன்னு தான் கேட்டேன். அது மூணாவது மாடின்னு சொல்லிச்சு, ஆனால் ஸ்டிக்கர் தான் ஒன்றும் ஒட்டுன மாதிரி தெரில. எதுக்கும் கேட்டு பார்ப்போமா? அந்த பிள்ளை ஒருவேளை தெரியாமல் கூட சொல்லிட்டோம் நம்ம. ஆமாம் லட்சுமி, அந்த பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்போம். இரு நானே கூப்பிடியேன். எம்மா கொஞ்சம் இங்கே வாமா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன உதவி வேணும்? எம்மா இங்கே நேத்தெல்லாம் ஆடி ஆப்பர்னு சொல்லி போட்டிருந்தவ துணி, இன்றைக்கி கீழே எந்த கடையும் ஒன்றும் போடலை. ஆப்பர்லாம் இருக்கா இல்லையாம்மா? ஓ அதுவாம்மா, அது நேற்று வெளியிலேருந்து வந்தாங்க அவங்க போட்டது. நீங்கள் ஆஃபர் இருக்குது, ஆனால் ஒரு சில துணிக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், பார்த்து எடுங்க. அப்போ ஆஃபர் இருக்கம்மா? ஆமாம்மா, 10% போல் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஆ சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஆ வெல்கம். எல்லாம் சொன்னதை கேட்டீங்களா? ஆஃபர் போட்டிருக்கானா? 10% எல்லாமோ டிஸ்கவுண்டா? ம், அவன் அவன் ஆடி ஆப்பாரில் 50% டிஸ்கவுண்ட்டுன்னு பாதிக்கு பாதி போடுவான். இங்கே 10% வச்சு நாக்கு வலிக்கவா? இளவுமா உன் பிரியன் தான் அங்கே ரோட்டு முக்கில் உட்காந்துக்கிட்டு 50% ஆப்பரில் விற்றுக்கிட்டு இருக்கான். போ அங்கே போய் வாங்கு. மினிக்கியா ஒருபடியா? வாங்க மணெல்லாம் இரு, கீழே வேறு கடையில் போயிட்டு அப்புறமா 50% வச்சுக்க முடிச்சுல எந்த கடை இருக்கோ அங்கே போய் வாங்கு. சரி சரி, நான் எனக்கு ஏதாவது துணி பிடிச்சிருந்தா பார்த்துட்டு வரேன். நீங்களே உங்களுக்கு வேணுங்கிற துணியை நீங்கள் போய் பாருங்க. இளவு உமா நில்லு, நானும் வரேன். எட்டி பெரிய பொண்ணு நில்லு, நானும் வரேன். என்னக்கோ அவ்வளோ இப்படி ஓடியாலுமே நம்மளை விட்டுட்டு? அது ஒன்றும் இல்லை சரசு, அவளும் ஏதாவது மாடர்ன் ட்ரெஸ் வேலை பார்க்க போகலாம் இருக்கும். பார்த்துட்டு அந்த ட்ரையல் ரூம்பா, ட்ரையல் ரூம்பா அந்த ஒரு பொட்டி கணக்காக இருக்குமே அந்த பொட்டி ரூமில் போயிட்டு துணியை மாற்றி மாற்றி பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு வருவாளுவேன். நாலஞ்சு செல்ஃபி எடுத்துட்டு. ஆமாக்கோ, இவ்வளோளுக்கு துணி கடைக்கு வந்துட்டா போதும், இதை மட்டும் கரெக்டாக செய்வாளுவேன். ஆமாம் சரி சரசு, வாரியா நம்மளுக்கு ஏதாவது வேணா ஆஃபர் ஏதாவது போட்டிருக்கானுவலான்னு போய் பார்ப்போம். வீட்டில் நடப்பு கொடுக்க ஒன்றும் சேலை இல்லை. ஆ சரிக்கோ வாங்க போவோம். பத்திராளியக்கோ வாங்க போவோம்.